உனக்கு வந்து சரவணன் கேமிங், என்னோட பேர் சரவணன். நம்ம இன்றைக்கி கிராணி 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை, கிராணி 4 தாங்க ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஃபேன் மேட் வெர்ஷன் தான். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுவம் தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓ, அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. காரில் எங்கேயோ போயிட்டுருக்குறோம், எங்கே போகிறோம் தான் தெரியல. அங்கே யார் தூரம் பண்ணிட்டுருக்குது? ஆனால் நம்ம ஸ்லெண்ட்ரி நாங்க அது என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க இந்த இடத்துல? அதெல்லாம் பாருங்கள், மரத்தை வெட்டி நடுரோட்டில் போட்டு வச்சுருக்குது. மரத்தை வெட்டுறதுக்கு நேரம் காலம் இல்லை, நைட் நேரத்தில் வெட்டணுமா? அது இல்லாமல் நான் போகிற வழியில் தான் வந்து வெட்டி வைக்கணுமா? என்னான்னு கேட்போம். இறங்கி நில்லுங்க, ஃபஸ்ட்டு இறங்கிறேன். ஏமா ஸ்லெண்ட்ரினா, எதுக்காக வந்து நடுரோட்டில் வந்து மரத்தை தூக்கி போட்டு வச்சுருக்கிறேன்? எனக்கு தெரியல, கிராணி தான் போட செஞ்சு. ஆமாம், உங்கள் கிராணிக்கு வேறு வேலை இல்லை, நம்ம போகிற வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா மரத்தை எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். எங்கே போச்சு அந்த கிராணி சொல்? இல்லை நீ மட்டும் தான் வந்தியா? இல்லை, இந்த மரத்தெல்லாம் எப்படி நீ எடுத்துகிட்டு போவேன்? அதை நான் சொல்கிறேன்டா. ஐயோ, யாருங்கவேன்? ஆக்சுவலாக வந்து ஸ்லெண்டினாவோட ஹஸ்பண்டுங்க, ஸ்லெண்டர் மேனுவேன். பட் இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வேறு பேர் வச்சுருப்பாங்க. நஃபஸ்ராவோ என்னமோ ஒரு பேர் வச்சுருப்பாங்க. நம்ம அந்த பேர் வந்து வாயில் வரல, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். நம்ம நம்ம ஸ்லெண்டர் மேனே வச்சுக்கலாம், இல்லை வளர்ந்தவனே வச்சுக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிராணி வீட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். முதல் நாள் இன்றுன்னு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும். டோர் லாக்கடாமா? ஸோ சாவி இங்கே தான் எங்கேயாச்சும் வச்சுருப்பாங்க அப்படின்னு தேடினா இங்கே தான் இருக்குது. பழைய சாவியாம்மா, பழைய வீடு. அதுக்கு மட்டும் எப்படி புது சாவி கிடைக்கும்? சரி ஓகே, நம்ம கிராணி எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ நேராக ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போனாங்க. இங்கே நடக்குது, லீவர் இருக்குதுங்க. ஸோ தூக்கி இப்படி போட்டுடலாம், ஏன்னா வந்து கீழே சத்தம் போட்டால் கிராணி ஓடி வந்துடும், நம்மளால எஸ்கேப் ஆக முடியாது. அதனால் இந்த பெட்டில் தூக்கி போட்டு இப்போ வந்து லீவர் வந்து எடுத்தாச்சு. இங்கே தூக்கி போடலாமா? ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, யாரும் இல்லை. ஆக்கியோ, கிராணி வந்துருச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி தூக்கி போடுவோம். நான் தூக்கி போடாமல் சைலண்ட்டாக போயிடலான்னு பார்த்தேன், பட் கிராணி விட மாட்டேங்குது. ஓகே, கிராணி வந்துருச்சு. அந்த வளதம் ஒருத்தன் வருவானே, எங்கே வரணுமே இந்நேரம்? எங்கடா போனேன்? ஆ, அந்த வந்துட்டேன் அப்படின்னு வந்துட்டாங்க. ஐயோ, கிராணி போகுது, கிராணி கிராணி கிராணி. இங்கே கொஞ்சம் ஹோல்டு பண்ணு, நீ இந்த பக்கம் ஹோல்டு பண்ணினா தான் நான் அப்படி வந்து வெளியே ஓட முடியும். இல்லைன்னா அது துரத்திட்டே இருக்குங்க, நம்ம நம்மளால் சமாளிக்க முடியாது. இந்த கிராண்ட்பா ஒருத்தர் இருப்பானே, எங்கே போனாவன்? ஆக்சுவலாக இதில் வந்து மொத்தம் 4 பேர் பார்த்துட்டாங்க. ஆ, யார் பார்த்தாங்க தெரியல. அனிமே கிராண்ட்பா, நீ இவனும் பார்த்துறான். ஓகே, வேறு யார் பார்த்தது? கிராணி. ஸோ கிராணியும் பார்த்தாச்சு, கிராண்ட்பாவும் பார்த்தாச்சு. அவன் போயிட்டான் இங்கேயோ. சரி, நல்ல வேலை அவன் வராமல் இருக்கிறானே, அது வரைக்கும் நல்லது. நம்ம ஓகே, ஒரு ஆள் மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தேன், பட் அவங்கள வந்து விசிட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம ஸ்லெண்டினா விசிட் கொடுத்தாச்சு. யார் வரா? கிராண்ட்பா. அச்சோ, பின்னாடி இருந்து சத்தம் போடுதுங்க. நல்ல வேலை பின்னாடி திரும்பி பார்க்கல. ஓகே, நம்ம இப்படி வந்து ஓடி போயிடலாம். ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்த லீவரை இந்த செவத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலாக அந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன் பண்ணிவிடுவோம். வேலை முடிஞ்சுது, உள்ளே வந்து ஒரு கேட் வந்து ஓப்பன் ஆகுது. சரி ஓகே, நம்ம டேரெக்டாக வந்து இப்போ உள்ளே போகணும். கிராணி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மறந்து போயிட்டுருக்குது. மேபி அது நம்ம போகிறதுக்குள்ளே உள்ளே போயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, பட் போகல அப்படின்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. கிராண்ட்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதியில் வந்து கட் ஆகிட்டான், ஏன்னா வந்து ஏதோ டைவர்ட் ஆகிட்டான், அவனால் ஓடி வர முடியலைங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராணி உள்ளே போயிருச்சா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போக முடியும். கிராணி நம்மளை பார்த்துருச்சு வச்சுங்க, மறுபடியும் இன்னொரு ரவுண்டு வந்து அடிக்க மாதிரி ஆயிரும். ஓகே, ஆளைக்கான அனைவரும் உள்ளே போயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை வந்து அந்த ஓரத்துலேயே நின்றுட்டு இருந்தாலும் நிற்குங்க. சரி, இப்போது நம்ம அடுத்தது எங்கே போகிறது? ஸோ மேலே போகலாமா? மேலே போனால் அவன் இருப்பான், அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் இந்த பக்கம் பாத்ரூமில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். பாத்ரூமில் இருக்குது, பாத்ரூமில் ஒன்றும் இல்லை, அதனால் அப்படியே விட்றலாம். ஓகே, யாருமே இல்லை, எல்லாருமே வெளியே தாங்க இருக்கிறாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம் வந்து தெரிஞ்சிச்சு. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன கீ? அது விண்டப் கீ. ஸோ அந்த கீ வந்து கிடைக்கும், அது வந்து இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். இங்கே ஏதாச்சும் இருக்கா அனையமா? எனக்கு தெரிஞ்சது இல்லைங்க. சரி ஓகே, கிராண்ட்பா வந்து ரிட்டர்ன் இந்த இடத்துல அதிகமாக வருவாங்க, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். அப்படியே வந்து போயிடுவோம். ஆள் வரல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் அனைமா வந்து ரெண்டு பேர் வெளியே தான் இருக்கிறாங்க, அதனால் டைம் ஆகும். ஸோ இப்போ வந்து சத்தம் மட்டும் போட்டோம்னா வச்சுங்க, எல்லோரும் ஒட்டுக்க ஓடிந்துருவாங்க, எக்ஸப்ட் கிராண்ட்பா. கிராண்ட்பாவுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து காது கேட்காது, ஆனால் பாத்திரம் மட்டும் துரத்திட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. கிராணியோட ஃபாஸ்ட்டாக வந்து துரத்திட்டு இருக்கிறான். சரி, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி இருக்குது காருக்கு, தேவையான பேட்டரி. அதே மாதிரி இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு எஸ்கேப் இருக்குது, ஒன்று கார் எஸ்கேப், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் எஸ்கேப். அதில் நம்ம இன்றைக்கி வந்து கார் எஸ்கேப் தாங்க பண்ண போகிறோம், ஏன்னா வந்து பேட்டரி கையில் கிடச்சிருக்குது. ஓகே, எப்போங்க கிராணி மேலே போச்சு? எப்போ போச்சுன்னு தெரியலையே. இந்த கிராண்ட்பா வெளியே போனானே. ஓகே, ஆளைக்கானா. சரி, நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பக்கத்தில் ஒரு ரூம் இருந்துச்சு பார்த்திங்களா, அங்கே கொண்டு போய் இந்த பேட்டரி தூக்கி போட்டுடலாம். ஏன்னா வந்து மேலே தூக்கிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால் இப்படியே தூக்கி போட்டு போயிடலாம். தூக்கி போட்டால் சவுண்டு வருமே. சரி பரவாயில்ல, அது கிராணி தான் அந்த பக்கம் போயிடுச்சே, அதனால் வந்து பிரச்சனை இல்லை. சரி, நம்ம வந்து போயிடலாம். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு கீ வந்து மறுபடியும் வந்து தேவைப்படும், அதை வந்து நம்ம அடுத்த ரவுண்டு வந்து எடுத்துக்கலாம். ஓகே, சவுண்டு வந்துருச்சு. எங்கே அந்த வளர்ந்தவன் தான் வருவான்னு நினைக்கிறேன், எங்கே போனான்னு தான் தெரியல. ஸோ ரெண்டு பேரும் அங்கே தான் இருக்கிறாங்க.
ஆனால் வந்து இன்னும் வந்து இந்த சவுண்டுக்கு இன்னும் வரல, நேரம் வந்திருக்கணும் ஆக்சுவலாக, ஆனால் ஏன் வரல? ஆ, கேட்டோன்னே வராங்க பாருங்கள், இவ்வளோ பொறுமையாக நடந்து வராங்க. ஆனால் நம்மளை பார்த்தா மட்டும் ஏதோ வந்து ரேஸில் ஓடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடியே ஓடி வருவாங்க. சரி ஓகே, அதை விடுங்க, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு மித்த மெட்டீரியல் வந்து தெரியும் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா வந்து ஒரு பேட்லாக்கி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்க்கி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஹேமரு, கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்டர். ஸோ இதெல்லாமே வேணும். ஸோ இது இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்கேப் ஆக முடியும். ஸோ அந்த இடத்துல எதுவும் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த இடத்த சுற்றி பார்க்க போகிறோம். வீட்டை சுற்றி பார்க்குறதுக்கே வந்து 4 நாள் ஆக மாட்டோம். சரி ஓகே, விடுங்க, அடுத்தது வந்து இங்கே என்ன இருக்குது, ஏதாச்சும் இருக்கா? ஓகே, இது வந்து ஹேண்டில் இருக்குது, இது வந்து நம்ம பேஸ்மெண்ட் எஸ்கேப் வந்து தேவைப்படும். பட் நம்ம இப்போ வந்து பேஸ்மெண்ட் எஸ்கேப் வந்து பண்ண போகிறதில்ல. சரி ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 2-3 இடத்துல வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து லைட்டாக கிளிச் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ தான் நடக்குது, அதனால் வந்து நம்ம விளையாடுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்காமல் இருக்கணும், அதுதான் முக்கியங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க, இதை கொண்டு போய் நம்ம வந்து கீழே போட்டுடலாம். ஏன்னா வந்து நம்ம கீழே போனோம் அப்படின்னா வந்து மாட்டிக்குவோம், அதனால் வந்து இந்த வழியே போவோம். அது இல்லாமல் அந்த இதை வந்து யூஸ் பண்ண பார்த்திங்களா, ஸோ லீவரை யூஸ் பண்ணனால அங்கே ஒரு கேட் ஓப்பன் ஆயிருக்கும், அந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கணும். ஓகே, மேலே சத்தம் வந்துருச்சு, கிராணி வராதுன்னு நினைக்கிறேன், கீழே சத்தம் என்னால் கீழே போயிடும். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல கிராணி மட்டும் வரலிங்க, கூடவே அவனும் வராங்க அந்த சிலிண்டர் மேனும், அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அதிகமாக தான் இருக்குது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்பாராத இடத்துல நம்ம கிராண்ட்பாவும் வந்துடறோம். ஓகே, இது வேறங்க, பார்த்தாலும் பார்க்கலனாலும் சத்தத்தை மட்டும் போட்டு போயிடுது, கிராணி சிரிக்கிற சவுண்டு வேறு கேட்குது, பக்கத்தில் தான் இருந்துருக்குமோ? சரி, நம்ம போய் பார்ப்போம், எதாவது தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சூப்பருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கட்டர் வந்து கிடச்சிருக்குது, இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து காரை இறக்கிறதுக்கும், அது இல்லாமல் நம்ம இப்போ ஒரு இடம் போய் ஸ்க்ரூவை அன்ஸ்க்ரூ பண்ண பார்த்திங்களா, ஸோ அந்த இடத்துலையும் வந்து தேவைப்படும். சவுண்டு வேறு 2 டைம் வந்துருச்சு, வந்துருவாங்களோ, என்ன பண்ணுறது? சரி, ஹைட் ஆகிக்குவோங்க. ஸோ இந்த பக்கம் வரட்டும், எப்படி இருந்தாலும் அந்த காரணத்துக்கு தான் போவாங்க. அவங்க போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணி விட்டு போயிடலாம். ஏன்னா அந்த இடத்துல வேறு எதுவும் இல்லை, நம்மளுக்கு வந்து ஹேமர் வந்து கிடைக்கணும், அது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல, அதையும் ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடிப்போம். ஓகே, கிராணி ஃபஸ்ட் வந்துருச்சு, இவனும் பின்னாடியே வந்துட்டான். எப்படி இவனுங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் காது அப்படி கேட்குது? ஓகே, ஆக்சுவலாக நம்மளே பார்த்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுல, ஆனால் வந்து கவனிக்கலை. சவுண்டு கேட்ட இடத்துக்கு தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு போகிறானுங்க, என்ன விடுக போகுது அப்படின்னு தெரியலை. சூப்பருங்க, ஹேமர் கிடச்சிச்சு. ஓகே, இதை இப்படி தூக்கி போட்டு நம்ம வந்து எப்படி போகிறது, இப்படி போயிடலாம். ஏன்னா வந்து அந்த பக்கம் போனால் கண்டிப்பாக அடி வாங்குவோம், அதனால் இப்படி போய் இறங்கி நம்ம வந்து வெளியே வந்து ஒரு ஏணி பார்த்தா பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே ஏறிடுவோம். என்ன கிராண்ட்பா மட்டும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, இருந்தாலும் திருப்பி ஓட வேண்டியதான், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை நம்மளுக்கு. ஓகே, எந்த பக்கம்டா இருக்குது? ஐயோ, வழி மாறி போயிட்டேங்க. ஆக்சுவலாக வந்து 2 டோரும் ஓப்பன் பண்ணால் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த சிலிண்டர்னா வேறங்க, ஆக்சுவலாக வந்து சிலிண்டர்னா வந்து நார்மலாக பார்த்து வச்சுன்னு வச்சுங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஆனால் இது ஏதோ காந்தத்தை போட்டு இழுக்கிற மாதிரி வந்து நம்மளை இழுக்குதுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விழுகிறவன் கிராண்ட்பா இன்னும் அந்த இடத்துல நின்றுருக்காங்க. டேய், நீ என்ன உள்ளே வர ஐடியா வெளியடா, வெளியே சுற்றிட்டு இருக்கிற. ஓகே, அவன் வெளியே சுற்றிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு சேஃபு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நம்ம அந்த இடத்த கிராஸ் பண்ணுமே, வேறு வழி இல்லை, இப்படி சுற்றி போவோம். தெரிஞ்சிருந்தால் பேசாமல் நம்ம இப்படியே சுற்றிட்டு போயிடலாம். பாருங்கள், எவ்வளோ பெரிய வீடை வாங்கி வச்சுருக்குது அப்படின்னு. அதே மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு சில மெட்டீரியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்க பக்கம் கிடைக்குது, இல்லைன்னா வந்து இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு வந்து ஓட வேண்டியதாக இருக்குது. கிராண்ட்பா இது இந்த பக்கம் வந்துருவானோ, இல்லை வரலைங்க, அந்த ஓரத்துலேயே நின்றுட்டான். என்னாச்சுன்னு தெரியலை, யாரை தேர்றாலும் தெரியலை. ஓகே, நம்ம வந்து வந்த வேலையை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த லேடரில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ஏறிக்குவோம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க, அந்த வழியாக நம்ம உள்ளே போனோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சிம்லி இருக்குது, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து காக்கா இருக்குமான்னு பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து காக்கா இல்லை, கொண்டு வரல அவங்க. மேபி ஏதாச்சும் அப்டேட் கொடுத்துக்க கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம், இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து காக்கா இல்லை. சரி ஓகே, நம்ம இந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடலாம். ஓகே, உள்ளே வந்ததுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டைமண்ட் வந்து கிடச்சிருக்குது. இந்த டைமண்ட் நம்மளுக்கு இதுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு வந்து தேவைப்படுங்க. ஸோ அங்கேயும் வந்து ஏதாச்சும் மெட்டீரியல் வந்து கிடைக்கும். ஓகே, அந்த ஓடுறான் பாருங்கள், என்னடே ஜம்ப் பண்ணது உள்ளே, இவன் பாருங்கள் கீழே ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு பார்க்க போகிறாங்க. சரி ஓகே, பார்த்துட்டு போனேன், யார் இது தூக்கி போட்டது தெரியலையே அப்படின்ட்டு அவன் பாட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, அடுத்தது நம்ம கிராணி வரணுமே, கிராணி இல்லாமல் எப்படி? இல்லை, கிராணி காது கேட்காம போச்சா? இல்லை, வருங்க, எப்படி இருந்தாலும் வெயிட் பண்ணியே ஜம்ப் பண்ணுவோம். அப்புறம் கீழே இறங்கினோடனே கிராணி வந்துச்சு வச்சுங்க, அவ்வளோதான் மறுக்கையா. ஓகே, சூப்பருங்க, கிராணி வந்துருச்சு. என்ன இது, எங்கேருந்தோ சத்தம் மட்டும் வந்துச்சு, ஆளை யாரையும் காணும் அப்படின்னு போகுது, சிரிப்பு வேறு இதில். ஓகே, நம்ம வந்து ஜம்ப் பண்ணுவோம், அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த டைமண்ட் வேறு எடுத்துகிட்டு போகணுமாங்க, கீழே பேஸ்மெண்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ஜம்ப் பண்ணணும், இந்த சவுண்டு கேட்டிருக்காதுல்ல, கேட்டிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன்.
அது பாட்டுக்கு போயிடுச்சுங்க. ஓகே, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை போட்ட பார்த்தீங்களா, ஓகே இதை போய் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஸோ அந்த ரெண்டு இதையும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருலாங்க. நம்மளுக்கு வந்து கட்டர் வந்து இங்கே இருக்குது, அது காரி வந்து கீழே இறக்கணும், அதை வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாங்கை போட்டு வச்சுருக்காங்க, அதையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளியர் பண்ணி விட்டுருவோம். சவுண்டு வந்துருச்சு கிராணி, அந்த சவுண்டுக்கு வருமா இல்லை இந்த சவுண்டுக்கு வருமானு தெரில. மேபி நம்மளால் ரிட்டர்ன் வந்து போக முடியாது, அந்த காரணத்தினால நம்ம இப்படி வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம். அப்பா கிராணி இங்கே உள்ளே வரட்டுங்க, அதனால் ஹேமரை தூக்கி இங்கே போட்டாச்சு, கண்டிப்பாக இந்த இடத்துல வரும். இல்லை இறங்கடா, கிராணிகிட்ட வந்து அடி வாங்கிறாத. ஓகே இவன் பாருங்கள் எஜ்ஜில் நின்றுட்டு ஜம்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்துருக்கிறான். ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார் கீழே இறக்கலை, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எதுவுமே அன்லாக் பண்ணாத காரணத்தினால நம்ம மறுபடியும் வந்து போகணும். ஸோ நம்ம வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைமண்ட்டையும் எடுத்துகிட்டு கீழே வரணும். ஸோ பேஸ்மெண்ட்டுக்கு வந்து போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு மெட்டீரியலாக வந்து கிடைக்கும். இந்த கிராணி எங்கே இருக்குன்னு தெரில, சரி இந்த பக்கம் தூக்கி போடுவோம். ஓகே கிராணி இந்த இடத்துல வரும், என்னாச்சு கிராணி வந்து ரிப்பீட்டடாக வந்து யூ ப்ளே ஹைட் அண்ட் சீக்னு வந்து சொல்லிகிட்டே இருக்குது, என்னாச்சு? எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக வந்து ஹேமரை தூக்கி அந்த இதில் போட்டு வந்தோம் பார்த்தீங்களா, உள்ளே அந்த ரூம்குள்ளே போயிருக்கோம், பிளாங்கில் வந்து மாட்டியிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் வந்து அந்த சவுண்டு கேட்டே இருந்துச்சு, பிளாங்க் வந்து ரிப்பீட்டடாக வந்து விழுந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து அங்கேயே நின்றுருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இது வேறு எப்போ வருமா வராதான்னு தெரியலையே. ஐயோ வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு, சூப்பருங்க போய் ஹைட் ஆகிடா. எப்பாடி நான் கூட கிராணி வந்து அங்கேயே மாட்டிக்கிச்சுன்னு நினச்சேன், அதனால தான் வந்து சவுண்டு கேட்டுட்டே இருந்தது. பட் பரவாயில்ல, எப்படி ஒன்று வந்துருச்சு. ஏன் அங்கேயே நின்றுச்சானா, நம்மளே பார்த்து நின்றுச்சோ, ஸ்டன் ஆகிடுச்சோ, வெளியே வரும்போது அப்படியே வந்து பிடிச்சலான்னு. ஏ கிராணி எங்கே போகிற? ஆஹா அது பாட்டுக்கு போகுதுங்க, இப்போ வேறு திருப்பி வரானே, மறுபடியும் அவனை தூக்கி டைவெர்ட் பண்ணோம். ஸோ அந்த பக்கம் கிராணி இருக்கிறனால நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக ஓடவும் முடியாது. என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது? ஓகே அவன் போயிட்டாங்க. ஸோ சைலண்ட்டாக எடுத்துகிட்டு போய் அந்த புக்கை தூக்கி மறுபடியும் எரிஞ்சிட்டு வந்துடுவான். ஆனால் திருப்பி ஓடி வந்துடுவானோ? சரி பரவாயில்ல, லைட்டாக அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு போயிடலாம். ஓகே ஓட்ற 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 ஓட்ற, ஓகே அவ்வளோதான் உட்காந்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, ஆக்சுவலாக தப்பிச்சிட்டோம் பார்த்தீங்களா. நேரம் அவன் மட்டும் டோரை ஓப்பன் பண்ணியிருந்தானே, நம்ம கதை முடிச்சிருக்கோம். பட் பரவாயில்ல, ஸோ கிராணி உள்ளே வந்துருச்சு, நாமளும் அப்படியே ஓடுவோம். கிராண்ட் பாப்போ சீட்டில் வந்தானா, கதை காலி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே போய் என்ன பண்ணலாம், அந்த கட்டர் எடுத்து காரை வந்து இறக்கி விட்றலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கட்டர் வந்து தேவைப்படாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ விண்டப் கீ வந்து மேலே இருக்குன்னு நினச்சேன், பட் ஆனால் வந்து விண்டப் கீ வந்து அங்கே இல்லைங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ வேறு எங்கேயாச்சும் இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியும். ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் தேடி பார்க்கணும். ஸோ அந்த டைமண்டை கொண்டு போய் அந்த கீழே ஒரு ஷார்ட் கட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தூக்கி போட்டலாமா இல்லை வேணாம்? ஓகே நம்ம போட்டு விட்றலாங்க, அதுதான் பெட்டர். கொண்டு போய் போட்டு வந்துடுறோம், ஏன்னா வந்து ஸ்க்ரூ ட்ரைவரு டைமண்டு அப்புறம் வந்து ஓல்டு கீ. ஸோ இந்த மூணு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது நம்மளுக்கு தேவைப்படும், அதனால் இதை அப்படியே தூக்கி வச்சுருவோம். கிராணி எப்படி இருந்தாலும் எவன்டா அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே தான் போய் நிற்கும். கொஞ்ச நேரமாக அந்த சிலிண்டரையும் காணோம், பட் அது வராத வரைக்கும் நம்மளுக்கு சேஃபுங்க. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி நிறைய ட்ரைவ் வந்து பண்ணி பார்த்துட்டேன், ஏதாச்சும் ஒருத்தர் இல்லை யாராச்சும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொத்தி விட்டுறாங்க, கரெக்டாக வந்து பயமுறுத்திடுறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏதாச்சும் சேசிங்கில் போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிண்டரை வந்து அதிகமாக வந்து வரும். அச்சு வந்துருச்சு, சொல்லி வாய முடியல வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுக்கு தாங்க நான் சிலிண்டரை பற்றி நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிறது. ஓகே கீழே வந்து எதையோ தள்ளி விட்டுருச்சு கிராணி, ஆனால் அந்த கிராணி தாங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டு அதே வந்து பயந்துட்டுருக்குது. சரி ஓகே அது அங்கேயே வந்து வேடிக்கை பார்த்துட்டு நம்ம வந்து வந்த வேலையை வந்து பார்ப்போம். கீழே போனோம்னா மாட்டிக்குவோம். ஓகே இதை கட் பண்ணி விட்டாச்சு, அடுத்தது கார் கீழே போயிடுச்சுங்க. நம்ம வந்து பேட்ரி நம்ம சொன்ன மாதிரி பேட்லாக்கி அப்புறம் கார் கீ இதை மட்டும் இப்போ எடுத்தால் போதும். ஸோ பேட்ரி வந்து ஆல்ரெடி கீழே இருக்குது, அதனால் வந்து ப்ராப்ளம் இல்லை. மறுபடியும் நோ டைம் தூக்கி கீழே போட்டு அட. ஓகே அவ்வளோதாங்க, தூக்கி போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போய் பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் ரெண்டு பொருளையும் தேட ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து கண்டுபிடிக்கணுங்க, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த வேலையை நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம். கேட்டை ஓப்பன் பண்ணால் தான் நான் மாட்டுவேன், கேட்டு ஓப்பன் பண்ணாமல் இங்கே பண்ணிடுறேங்க. அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. கிராணி அனைவரும் மேலே தான் இருக்குங்க, அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஓகே அடுத்து வந்து இந்த ஓல்டு கீ இருக்குது பார்த்திங்களா, இந்த பழைய சாவியை கொண்டு போய் பேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு செகண்ட் தான் இருக்குது, உடனே வந்து க்ளோஸ் ஆயிடுது. அச்சிக்கோ காதல் கையுங்குதே, என்னாச்சு? மறுபடியும் பிளாங்கில் மாட்டிக்கிச்சுங்க, கரெக்டு. ஸோ பிளாங்கில் போய் மாட்டிக்கிச்சுங்க, ரெண்டாவது டைம் வந்து மாட்ட வச்சிட்டோம். ஓகே இதுக்குள்ளே எதுவும் இல்லை, மேபி கிராணி வந்து மாட்டிட்டேனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலிண்டர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டியிருப்பான், அதனால் வந்து வாய்ப்பு கம்மி தான், கீழே வரதுக்கான வாய்ப்பு கம்மிங்க. ஸோ காது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யும் கொய்யுங்குது, ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து சத்தம் போட்டுருக்குறாங்க. சரி ஓகே நம்ம கீழே போய் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டு வந்துடுவோம். இதை ஃபிக்ஸ் பண்ண அப்படியே வந்து டோர் வந்து ஓப்பன் ஆயிடும். அதே மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு வச்சுங்க,
நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். எப்படிங்க கிரானி வந்து இப்போ நம்ம மேலே தான் போகணும், ஏன்னா எப்படி நெக்ஸ்ட்டு அந்த ரூமில் தான் மாட்டியிருக்குது, அது வேணால் தெரிஞ்சு போச்சு. நம்ம வந்து ஹேமர் தூக்கி போட்டோம்ல அந்த இடத்துல தான் மாட்டியிருக்குது. காது வலிக்குதுங்கோ அந்த அளவுக்கு வந்து சத்தம் வருது. உங்களுக்கு வந்து மியூட் பண்ணி வச்சுருப்பேன், சவுண்டு கம்மி பண்ணி வைக்குவேன், அதனால் உங்களுக்கு வந்து பெருசாக வந்து தெரியாது. ஐயோ ஸ்லெண்டினா வேறு அந்த சவுண்டில். ஓகே, இதை போய் கீழே போய் ஃபஸ்ட்டு ரூம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டுருங்க. இந்த கிராண்ட்பா ஒருத்தர் இருந்தானே எங்கே போனான்னு தெரியல, அவனும் இன்னும் வெளியவே தான் சுற்றிட்டுருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படி வந்து சுற்றிட்டுக்கிட்டோம், இல்லை வந்து கிரானி வந்து கன்ஃபியூஷன்னால அவனும் வந்து எங்கேயாச்சும் வந்து நின்றுக்கிறான்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த ரவுண்டு தான் வந்து ரெண்டு பேரும் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் வந்து இருக்கிறாங்க. இப்போ வந்து உள்ள டோர் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து காஸ்மிக் கன்னா அந்த கன்று வந்து கிடைக்கும். ஸோ அது கிடைச்சிது அப்படின்னா வந்து கிரானி வந்து ஒரு வழி பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல தான் சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வேணும், அதே மாதிரி இங்கே ஒரு பேப்பர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னை வந்து ட்ராப்பில் வந்து மாட்டி வச்சிட்டாங்க, நான் எதுவுமே பண்ணல. ஓகே, சவுண்டு கம்மியாச்சு, வரும்னு நினைக்கிறேன் கிராணி. சவுண்டு கம்மியாச்சுங்க, இவ்வளோ நேரம் வந்து கற்றுக்கிறது கத்திட்டு இருந்தேன். இல்லை மறுபடியுமா, ஆக்சுவலாக வந்து உள்ளே போய் நல்லா வசமாக மாட்டிக்கிச்சுங்க. ஆக்சுவலாக வந்து கிளிச்சுன்னு நினைக்கிறேன், மேபி இருக்கலாம். மேலே போய் பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. ஆனால் வந்து இந்த காஸ்மிக் கன்னை வச்சுட்டு நம்ம இப்போ மேலே போனோம்னு வச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பக்கத்துலேருந்து நம்ம அட்டாக் பண்ண முடியாது, அது ரீசன் தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, அவனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைவர்ட் ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க அந்த இடத்துல. கிரானி வந்து நான் போனால் தான் நீ வெளியே போகணும், இல்லைனா வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு அவனை வந்து நிப்பாட்டி வச்சிருச்சு போல. இவங்களை எப்படியாச்சும் வந்து டைவர்ட் பண்ணி இப்போ வந்து கீழே வர வைக்கணும், இல்லைனா வந்து அவ்வளோதாங்க. ஓகே, இந்த ஸ்லெண்டினா வேறு ஆள் இல்லாததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்லெண்டினா வந்து பயன்படுத்திட்டு போகுது. பட் இந்நேரம் தூக்கி போட்டதுக்கு இந்நேரம் வந்திருப்பாங்க ரெண்டு பேரும். ஆனால் பாருங்கள் என்ன சவுண்டு வந்துருக்குது, இந்த கிராண்ட்பா வருவானா இல்லையான்னு தெரியல. கிராண்ட்பா இல்லை, ஆள் இல்லை. சரி ஓகே, நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போங்க. காஸ்மிக் கன் எடுத்து வேஸ்ட்டாக போச்சே, ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தாங்க, கடைசியில் வந்து எதுவுமே பண்ண முடியாது போல. ஓகே, நம்ம வந்து நம்ம தேடிட்டு இருந்த பொருள் ஏதாச்சும் வந்து கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். சவுண்டு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது, ஏதோ வந்து பிரேக் டான்ஸ் ஆடுற மாதிரி அது பாட்டு ஆடிட்டு இருக்குது மேலே அந்த பிளாங்கை போட்டு. உள்ளே எப்படி போனேன், அதே மாதிரி வெளியே வந்துருக்க வேண்டியதானே, யாருங்க இந்த கிரானி. சரி ஓகே, நம்ம அடுத்த நம்ம வேலையை வந்து பார்ப்போம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹேண்டில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு பேஸ்மெண்ட் கீ வேணும். ஸோ இந்த ரெண்டு மட்டும் எடுத்து அங்கே எஸ்கேப் ஆயிடலாம். என்னது இது, விண்டப் கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மேலே தான் போகணுமா, விண்டப் கீ அங்கே மேலே இருக்குமான்னு தெரியல. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை வந்து காஸ்மிக் கன் எடுத்துகிட்டு போயிடலாமா, ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற ரூம் தான் வேணும். இந்த விண்டப் கீ இருக்கிற இடத்துல வந்து பேஸ்மெண்ட் கீ இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, மேக்ஸிமம் அங்கே வந்து அதுதாங்க இருக்குது. அப்படி அது அந்த இடத்துல வந்து எதுவும் இல்லைன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து கார் கீ வந்துருக்குது. ஸோ அந்த ரெண்டு தான் மேக்ஸிமம் வந்துருக்குது, அந்த ரெண்டில் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல. இது வேறு பிரேக் டான்ஸ் போட்ட மாதிரி ஆடிட்டே இருக்குதுங்க, காது தான் வலிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐ வாண்ட் டு சி, யூ வாண்ட் டு ப்ளே ஐடென்சிக் அப்படின்னு பேசிகிட்டே இருக்குது. பாருங்கள், டென்ஷன் ஆயிடுச்சுனா கிராணி வந்து இது இந்த வார்த்தையை மட்டும் சொல்ல மாட்டேங்குது, வேறு எதுவுமே சொல்லாது. சரி ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம். இந்த கிராண்ட்பா உள்ளே வந்துருவானோ வரமாட்டான்னு தான் நினைக்கிறேங்க. இதை கொண்டு போய் மேலே போட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து வந்துடுவோம், ஏன்னா வந்து அந்த ரூம்லேயும் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். அதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், தூக்கி இப்படி போடு. ஸோ இது வேறு வரவான்னு நினச்சா வரவே மாட்டேங்கிறேங்க. கிரானி எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணி கீழே வர வைக்கணுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க அது பாட்டுக்கு அப்படியே வந்து போர் அடிச்சிடும். ஸோ கிரானி வந்து சேசிங்கில் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன், அட்லீஸ்ட் நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்குள்ளேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரானி வந்து கீழே வர வைக்கணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நம்ம ஆரம்பித்த பார்த்தீங்களா அந்த ரூமில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, இந்த இடத்துல எதுவும் இல்லை, ஏதாச்சும் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் வந்து எதுவுமே இல்லை. அப்படியே வீடியோ பார்க்குறவங்க லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிரானி எத்தனை ட்ரிப்பு நம்மளை சிஇஓன்னு சொல்லுதுங்கிறத கவுண்ட் பண்ணி மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, அக்கிச்சோம் இது வேறு. ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்லெண்டராக வந்து என்ன கிராண்ட்பா வந்துருக்கணுங்கண்ணே, கிராண்ட்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரல. எனக்கு தெரிஞ்ச கிரானி போடுற சத்தத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட்பா கன்ஃபியூஸ் ஆகி நின்றுருந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, இதை தூக்கி இப்படி இல்லை, அங்கே போயிட்டு வந்துடுவோம். அங்கே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் கன் வந்து மேலே எடுத்துகிட்டு போவோம். நம்ம தேடுற பொருள் ஒரு வேளை இங்கே இருந்துச்சுன்னு வச்சுங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பார்க்கலாம் என்ன தான் இங்கே என்ன கிடைக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்தது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்கில் வந்து நல்லா மாட்டிச்சு அந்த ரூம்குள்ளே போயிட்டு. இல்லைங்க, நான் மேலே போகும்போது காட்டுறேன், ஒரு வேளை போவோம்னு நினைக்கிறேன், மேபி போனோம்னா காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, கார் கீ சூப்பரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார் கீ அந்த தூக்கி போட்டோம்னா மேபி வருவாங்களா, செக் பண்ணி பார்ப்போம். இப்படி போனோம்னா மேலே போய் நம்மளுக்கு செட் ஆகாது.
சரி ஓகே போவோம், இல்லை வேணாம் இப்படியே போயிடலாம், மேலே போய் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் தான் இருக்கிறாங்க, நம்ம வந்து கீழே ஜம்ப் பண்ணி வரும் பார்த்திங்களா அந்த ரூமில் தான் அவங்க இருக்கிறாங்க, கண்டிப்பாக வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாவி தூக்கி இப்படி போட்டுடலாம், நம்ம கேட் ஓப்பன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகே கிராணி சவுண்டு இல்லை, ஒருவேளை ரிலீஸ் ஆகிட்டாங்களோ, மேபி இருக்கலாம், ஓகே ரிலீஸ் ஆகிட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க, இவ்வளோ நேரம் ஆயிருக்குது அந்த இடத்த கிராஸ் பண்ணி வர்றதுக்கு. இது இது கூட ஒரு விஷயம் இல்லைங்க, நம்ம வந்து ஒருவேளை அவுட் ஐட்டம்னு வச்சுங்க, பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமு, இந்த பாத்ரூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராணி இருக்கும், அந்த கதை ஓப்பன் பண்ண தெரியாமல் ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கேயே வந்துருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கிளிச்சு கைஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அடுத்த அப்டேட்டில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சில டைம் அந்த ப்ராப்ளம் வந்து வருது. சரி வந்தது வந்துட்டீங்க, வந்ததுக்கு வந்து ரெண்டு பேரும் அடி வாங்கிட்டு போங்க, ரெண்டு பேரும் ஒட்டுக்காக தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. கிராணி ஐசியூ போடு, அவ்வளோதாங்க, ரெண்டு பேர் தெரிச்சு போயிட்டாங்க. ஸோ ஹார்ட் மோட் அப்படிங்கனால ஒரு நிமிஷம், எப்பயுமே வந்து கிராணிகிட்ட தான் நம்ம அடி வாங்குவோம். இன்றைக்கி பாருங்கள் கிராணி நம்மள்கிட்ட வந்து அடி வாங்கிடுச்சு, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலிண்டர் மணியும் கூட்டிகிட்டு வந்து அடி வாங்கியிருக்குது. ஓகே இந்த கிராண்ட்பாவையும் அட்டாக் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பட் பரவாயில்ல அவன் வெளியவே தான் என்ன சுற்றிட்டுருக்கிறான், கிராணி உள்ளே வந்தால் தாங்க அவன் வந்து உள்ளே வருவான், இல்லைனா வந்து சும்மா வெளியே உள்ளே இருக்கும் வரமாட்டான் போல். சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் என்ன வேணும், நம்மளுக்கு தேவையானது பேட்லாக்கி அதை மட்டும் எடுத்து அப்படின்னு வச்சுங்க, டக்குன்னு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிப்போ. இல்லை நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு வர வச்சாச்சு கீழே, அவ்வளோதாங்க என்ன தெரிச்சு போயிடுச்சா. சரி ஓகே பரவாயில்ல எடுத்துக்கோ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெண்டர் மேன் இந்த இடத்துல தான் வந்து அடிக்கடி ரீஸ் பண்ண ஆகும், அதனால் சீக்கிரமாக நம்ம வந்து ஓடி போயிடுங்க, இந்த இடத்துல வந்து நிற்கக்கூடாது அதிகமாக. ஒரு நிமிஷம் இருக்குது, மேபி கீழேருந்து மேலே வர்றதுக்கு அந்த ஒரு நிமிஷம் ஓடி போயிருக்கோம். ஓகே சவுண்டு வந்துருச்சு, இந்த இடத்துல தாங்க ஆக்சுவலாக வந்து இந்த பிளாங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளாலே வர முடியலைங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராணி வந்து மாட்டிகிட்டு இருந்திருக்கோம், அதனால தான் வந்து வரவே முடியல. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே ஓ பேட்டரி போட்டால் அது வந்து ஓப்பன் ஆகிடுச்சா, அதானே பார்த்தேன். சரி ஓகே அவ்வளோதாங்க ஓப்பன் பண்ணி விடுச்சு, இப்போ வந்து கார் கீ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கேப் ஆயிடுவோம், அவ்வளோதான் வேலையை முடிஞ்சுது. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பாற்றி அட்டாக்கும் வந்து பண்ணியாச்சு. ஸோ மேபி ஐயோ இந்த சிலிண்டர் கடைசி வரைக்கும் வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குதுங்க, பயமுறுத்திட்டே இருக்குது. சரி ஓகே அவ்வளோதான், அந்த கிராணி கிராண்ட்பாவும் வர மாதிரி தெரியல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். பாருங்கள் யாரும் வர மாதிரி இல்லை, எந்த சவுண்டுக்கு வந்து வரணும் பட் வரல. ஓகே கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார் எஸ்கேப் வந்து பண்ணியாச்சு. எப்படி அவன் வெளியே போனான், நானும் எவ்வளோ உஷாராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேர் பேசியிருக்கிறாங்க. யார் அது, யாரோ ஒரே அடி அடிச்சிட்டாங்க காஸ்மிக் கன்னை வச்சு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனுக்கு கூப்பிட்டு வந்தேன் இப்படி தப்பிக்க விட்டிங்களே, நான் எப்படி வந்தால் தப்பிச்சிருவேன்டா, போடா போடா அடுத்த ரவுண்டு வரேன். ஓகே கைஸ் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம், பை கைஸ்.